Hi friends, this is Ambika. Welcome to Sand Square. In this video, we will talk about a super drink or treatment. So, easy, how do you lose 2 kilos? I will share it with you. That is, try it, lose 2 kgs, share it. So, அது என்ன drink, அது எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கு அப்புறம் அதுல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதை இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பட் நீங்க இந்த வீடியோ skip பண்ணாம பாத்தீங்கனா தான் உங்களுக்கு full details-உம் தெரிய வரும். சோ அந்த drink எடுத்துக்கும்போது என்ன மாதிரி food எடுத்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ண கூடாது, யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கற எல்லா விஷயமும் தெரியணும்னா இந்த வீடியோவை full-ஆ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த drink என்னன்னு பார்க்கலாம். Okay, இந்த drink என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த drink எடுத்துக்கறப்போ ஒரு சின்ன சில கண்டிஷன்ஸ் இருக்கு அது என்னன்னு சொல்லிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமோ, அதாவது கஞ்சி மட்டும் குடிக்கிற மாதிரி இருக்கும், யாருக்கெல்லாம் அது ஓகேவோ இத ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் தான், அதிகமா கிடையாது. சோ 2 டேஸ்க்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் கஞ்சி மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுவும் நல்லா வந்துட்டு அது liquid stateல, கஞ்சினா சில பேர் சாலிடா குடிப்பாங்க அந்த மாதிரி இருக்க கூடாது, இல்ல தட்டல போட்டு சாப்பிடுற மாதிரிலாம் இருக்க கூடாது, நல்ல தண்ணியா இருக்கணும். சோ அந்த மாதிரி கஞ்சி தான் நம்ம ரெண்டு நாளும் குடிக்கணும். டின்னருக்கு மட்டும் வேணும்னா லைட்டா சாப்பிடலாம். லைட்டான போது ரெண்டு சப்பாத்தியோ இல்ல ரெண்டு கோதுமை தோசையோ இல்ல கொஞ்சமா உப்புமா, ஓட்ஸ் உப்புமா இல்ல ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். ஆனா லைட் டின்னர் ரெசிபியா இருக்கும். நிறைய டின்னர் ரெசிபி ஷேர் பண்ணிருப்பேன் நம்ம சேனல்ல. சோ தேவைப்பட்டா நீங்க அதுல ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி சாப்பிடலாம். பட் ரொம்ப குறைவான கலோரிஸ் இருக்கிறதா எடுத்துக்கணும். லஞ்ச் பொறுத்த வரைக்கும் கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும். பசிக்கும் போதெல்லாம் கஞ்சி தான் எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். சோ இதுதான் அந்த சிம்பிள் ரூல். இதை நம்ம ஃபாலோ பண்ணனாலே ஈஸியா நம்மளால 2 kgs குறைக்க முடியும். இந்த 2 kgs பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வெயிட்டோட சேர்த்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் இது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க். ஸோ அதனால நீங்கள் சாப்பாடு மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை சாப்பிட்டா தான் நம்மளால ஈஸியாக 2 kgs குறைக்க முடியும். ஓகே, இப்போ அது என்ன ட்ரிங்க் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கந்தர்வஷ்டடி இறந்த தைலம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தா மெடிசன்ஸ்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, ஆயுர்வேதா மெடிசன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் இது கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அமேசானில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ட்ரிங்க் தான் குடிச்சேன், இதை தான் யூஸ் பண்ணேன். இன்கேஸ் உங்களுக்கு இது கிடைக்கல, இது வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், சுத்தமான எடிபிள் கேஸ்டர் ஆயில், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம். ஏன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாக அப்ளை பண்ணுறது தான் இருக்கும். ஸோ நம்ம குடிக்கணும் அப்படின்றதுனால சுத்தமான விளக்கெண்ணெய் நீங்கள் வாங்கிக்கோங்க இதுக்கு ஆல்டர்னேட்டாக. நான் ஏன் இது சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் இது மெடிக்கேட்டட் ஆயில்ன்றதுனால கேஸ்டர் ஆயில் நம்மளால் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே குடிக்க முடியாது, ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். எனக்கு வந்துட்டு வாமிட் வந்துடும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ வாமிட் எடுத்துட்டோம்னா இது டோட்டலாக வேஸ்ட், நம்ம குடிக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ நம்ம வாமிட் எடுத்துட்டா திரும்ப நெக்ஸ்ட் டே தான் ட்ரை பண்ணணும். அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் நார்மல் ஃபுட் எப்பயும் போல் சாப்பிட்டுக்கலாம். வாமிட் வராமல் இருந்தால் தான் நமக்கு அது உள்ளுக்குள்ளே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கேஸ்டர் ஆயில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாமிட் வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா என்னால் கேஸ்டர் ஆயில் குடிக்க முடியல, எனக்கு வாமிட் வந்துடும். ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இது இருக்காது, நமக்கு ஈஸியாக குடிச்சிடலாம். இதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் குடிக்கிறது, பட் கேஸ்டர் ஆயில் அளவுக்கு இருக்காது, நமக்கு விளக்கெண்ணெய் அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால நீங்கள் இது எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது மெடிக்கேட்டட் ஆயில்ன்றதுனால ரொம்ப சேஃபான ஆயிலும் கூட. ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பொறுத்தது, உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்தது அது. ஓகே, இது நம்ம இந்த ஆயில் எடுத்துக்கிட்டு விளக்கெண்ணெயாக இருந்தாலும் சரி இந்த ஆயிலாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை 25 ml எடுத்துக்கணும். ஸோ 25 ml 2.5 ஸ்பூன் வரும். சில பேருக்கு ML அந்த மூடி கேப் இல்லைனா நீங்கள் ஸ்பூனில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்பூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ 2.5 to 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை எடுத்து அந்த கேப்பில் எடுத்து அப்படியே நீங்கள் குடிச்சிடணும். ஸோ தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது நல்லா எஃபெக்டாக இருக்கணும்னா நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் இதை மட்டும்தான் நம்ம குடிக்கணும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் மெடிசன் யூஸ் பண்ணுறீங்க, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் அது போடணும்னா அதை போட்டு ஒரு 1/2 hour gap விட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ
நீங்க இத வந்துட்டு அப்படியே வெறும் வயித்துல குடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி குடிக்கணும். சோ சூடான தண்ணினும் போது நீங்க டீ காஃபில குடிப்பீங்க இல்லீங்களா? சோ அந்த அளவுக்கு சூடு இருந்தா ஓகே. ரொம்ப கொதிக்க கொதிக்க நம்மளால குடிக்க முடியாது. சோ உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா, அந்த மாதிரி டீ காஃபி எந்த சூடு நீங்க குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு சூடான தண்ணி ஒரு கப் எடுத்து குடிச்சுக்கோங்க. சோ நீங்க அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் குடிக்க போறது சுடு தண்ணி மட்டும்தான். சோ நீங்க முடிஞ்சா 10 minutes ஒன்ஸ் நீங்க தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். உள்ள போயிட்டு ஈஸியா நம்மளோட பாடி கிளென்ஸ் பண்ணும். மெயினா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகள் கழிவுகள் இது எல்லாமே நம்மளோட உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டையும் ஈஸியா ஃபிளஷ் பண்ணிடும். சில பேருக்கு உடம்புல வாட்டர் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம். ஸோ யாராக இருந்தாலும் இதை எடுத்துக்கிட்டால் ஈஸியாக உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கி 2 kgs ஈஸியாக குறைக்க முடியும். நான் வந்துட்டு 2 days எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா 2 to 3 days எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஓகே இதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 days வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக எடை குறையும். அதே மாதிரி ஒரு ஒருத்தர் பாடி கண்டிஷனுக்கு ஒரு ஒரு மாதிரி. எனக்கு 74+ இருந்தது. நான் வந்துட்டு 72 kgs கிட்ட வந்தேன். ஸோ உங்களுக்கு பாடி டைப் பொறுத்து தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி வெயிட் குறையோன்ட்டு இல்லை. சில பேருக்கு ஃபெயிலியர் கூட ஆகலாம். வாமிட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுங்கள், அன்றைக்கி விட்டுருங்க. ஸோ வாமிட் எடுக்காமல் இருந்தால் தான், எனக்குமே வாமிட் வரா மாதிரி இருந்தது பட் வாமிட் வரலை. நான் வாமிட் வர டைம்லலாம் சுடு தண்ணி எடுத்து எடுத்து குடிச்சிட்டேன் நான். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா கண்டிப்பாக வாமிட் வராது. ஸோ காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம அப்பப்போ முடிஞ்சால் 10 to 15 minutes ஒன்ஸ் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். அதுவும் எப்படின்னா வெது வெதுப்பான தண்ணி. நீங்கள் காலையிலேயே வேணும்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க, இல்லை அப்பப்போ ஹீட் பண்ணி குடிக்கிறதுனாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி அப்பப்போ எடுத்து குடிச்சிட்டு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் நம்ம சாப்பிடணும். கஞ்சின்னும் போது நான் சொன்ன மாதிரி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ ஒரு 1/4 cup அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் ரைஸே போட்டு நீங்கள் அதில் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா குக்கர்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ஸ்டவ்வில் வச்சும் நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வேகணும் அரிசி. ஸோ நல்லா ரைஸ் வெந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா மசிச்சு விட்டு, இல்லை மிக்ஸி ஜார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஊற்றி கூட நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே நம்ம நார்மல் கரண்டி வச்சு இது பண்ணாலே எனக்கு வந்துட்டு மசிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு, செஞ்சதுக்கு அப்புறம் திக்காக ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் அப்படியே அதை குடிக்க வேண்டியதா. ஸோ மொத்தமாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக பசிக்கும். நைட்டு டின்னருக்கு நான் சொன்ன மாதிரி லைட் டின்னராக எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரிங்க் அதாவது அந்த எண்ணெய் குடித்ததுக்கு அப்புறமா ஒரு 1 hour உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு 2 hours கூட ஆகும். சில பேருக்கு ஆஃப்டர்நூன்லேருந்தா ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது உடம்புல ஊறி. ஸோ ஒரு ஒருத்தர் பாடி டைப் பொறுத்தது. எனக்கு ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1 hour எனக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடச்சிது. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி நாள் நான் கிளென்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் வேகமாக இருந்தது. நீங்கள் தேவைப்பட்டால் 3 days வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக உடம்புல இருக்கிற அழுக்கையும் கிளியர் பண்ண மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் வெயிட்டும் நமக்கு குறைஞ்சிரும். சரி ஓகே, இது வந்துட்டு ஈஸியான மெத்தட் இருக்கே, இதை நம்ம டெய்லி வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. இதை 2 months ஒரு தடவை யூஸ் பண்ணால் நல்லது. அடிக்கடி பண்ணக்கூடாது. ஸோ உடம்புல அப்போ தான் அழுக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகும். நம்ம ஏதாச்சும் டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இதை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கழிவுகள்லாம் வெளியே வந்துட்டால் ஈஸியாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸும் வேகமாக நடக்கும். அதே மாதிரி 2 நாள் இல்லைலாம் 3 நாள் இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ்டர் ஆயிலையும் செய்யலாம், இதுலேயும் செய்யலாம். நான் சொன்ன அந்த 2 தைலம் அதே யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வாமிட் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே யூஸ் பண்ணுங்கள். எனக்கு அப்படி இருக்கிறதுனால தான் நான் மெடிக்கேட்டட் ஆயில் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எடுத்துக்காதீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து பீரியட்ஸ் டைம்லலாம் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நார்மலாக ஹெல்தியாக இருக்கும் போது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் அலர்ஜி இல்லை வந்துட்டு ஏதாச்சும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது நல்லது. நீங்களாம் வந்துட்டு எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்கை. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ kg குறைச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த சில ரூல்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காலையில் எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் சுடுதண்ணி தான் அப்பப்போ குடிக்கணும். மதியம் கஞ்சி, மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும். நைட்டுக்கு வந்துட்டு லைட் டின்னர். இதுதான் நம்ம வந்துட்டு 2 or 3 days செய்ய போறோம். செஞ்சோனா தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். தென் அந்த 3 days முடிஞ்சதுக்கு அப்புறமா, இல்லை 2 days ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரு 2 days கொஞ்சம் சாப்பிடலாம், 3 வேளையும் சாப்பிடலாம். ஆனால் வந்துட்டு லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை ஆயிலி ஃபுட்ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க.
ஹெல்தியான ஃபுட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக கெலோரிஸ் வந்துட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான கெலோரிஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம குறைச்ச வெயிட்டையும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு 2 days கேப் விட்டு நீங்கள் வழக்கம் போல் என்ன டயட் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கீங்களோ அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.